வணக்கம், நான் டாக்டர் சிவராமன், குழந்தைகள் மருத்துவர். இன்றைக்கி நம்ம நியூபார்ன் கேர், ஒரு பச்சிளங்குழந்தையோட பராமரிப்பு எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு பச்சிளங்குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆஸ் அ ஹெல்த் கேர் ஸ்டாஃப், மருத்துவராகவோ இல்லை செவிலியராகவோ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் என்ன கேர் கொடுக்குறோம் பாப்பாவுக்கு, அடுத்ததாக டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பெற்றோர்கள் தாய்மார்கள் வீட்டில் என்ன மாதிரி கேர் ஒரு பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றது தெரிஞ்சிக்க தான் இந்த வீடியோ. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒரு பாப்பா பிறக்குது, ஒரு நிறை மாத குழந்தை, ஒரு பாப்பா ஒரு நார்மல் டெலிவரியாக இருக்கலாம் இல்லை சிசேரியனாக இருக்கலாம். பிறந்த உடனே என்ன பார்க்குறோம், பிறந்த உடனே குழந்தை அழுக வேண்டும். ஸோ நல்லா அழுகிற குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவோம், பாப்பாவை எடுத்து பாப்பா அம்மாவோட அப்டமன் இல்லை முதல்ல போடுவோம். இதே சிசேரியனாக இருந்தால் பாப்பாவை எடுத்து அம்மாவோட செஸ்ட்டுக்கு இன்பிட்வீன் ரெண்டு பிரெஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு பாப்பாவை போடுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் டு ஸ்கின் கேர், பாப்பாவோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக என்ன, தொப்புள் கூடிய கட் பண்ணும். இதை நான் என்ன சொல்கிறேன்னா டிலேட் கார்ட் கிளாம்பிங்னு சொல்கிறோம். முன்னாடிலாம் வந்து பிறந்த உடனே தொப்புள் கூடிய கட் பண்ணிட்டு உடனே பாப்பா கூட, இப்போ வந்து கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் கழித்து தொப்புள் கூடிய கட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளார அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார அம்மாட்டிருந்த ரத்தம் ஒரு 20-30 ml ரத்தமோ இல்லை ஊட்டச்சத்தோ பாப்பாவுக்கு போய் சேரும் அப்படின்றது அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுது. ஒன்ஸ் கார்ட் கிளாம்பிங் பண்ணி முடித்த உடனே பாப்பாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ஸோ பாப்பாவை சுற்றி பனிக்கூட தண்ணி இருக்கலாம், ரத்தம் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு சாஃப்டான துணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவை வெயிட் செக் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் பாப்பா மேலே வெர்னிக்ஸ் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும், ஒரு மெழுகு மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை நம்ம உடனே க்ளீன் பண்ணுறது இல்லை, அது பாப்பாவோட ஸ்கின்னை ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்தது வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவை ஒரு மருத்துவர் பீடியாட்ரிஷியன் ஹெட் டு டோ எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ குழந்தையோட கண்களாக இருக்கட்டும், தலையாக இருக்கட்டும், தலையோட ஷேப்பாக இருக்கட்டும், இல்லை வாய் உதடு மேல் வாய் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கா, இல்லை ஸ்பைன் முதுகுத்தண்டு, பாப்பாவோட தொப்புள் கொடி அடுத்ததாக எடுத்துக்கிட்டால் பாப்பாவோட ஆசன வாய், ஸோ எல்லாமே வந்து நார்மலாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணுவோம். முடித்த உடனே பாப்பாவுக்கு விட்டமின் கே இன்ஜெக்ஷன் எல்லா குழந்தைங்களுக்குமே பிறந்த குழந்தைங்களுக்கு போட வேண்டியது இருக்குது. அடுத்ததாக பாப்பா இன்ஜெக்ஷனும் போட்டு முடித்ததுக்கப்புறம் பாப்பாவை எடுத்து அம்மா கிட்ட ஸ்கின் டு ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாப்பாவை இந்த மாதிரி பிறந்த குழந்தையை உடனே எடுத்து அம்மாவோட ஸ்கின்ல அதாவது பிரஸ்ட் க்ரால் பண்ண விட்டு உடனே வித்தின் 30 minutes to 1 hour பாப்பாவை பிரஸ்ட் ஃபீடிங் எடுக்க வைக்கணுன்றது தான் கட்டாயம். ஸோ அப்போருந்து ஸ்டார்ட் பண்ணி பாப்பாவுக்கு எவ்ரி 2-3 hours கண்டினியூஸாக பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது அவசியம். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா யூரின், ஸோ ஒரு பாப்பா பிறந்து ஒரு 24 hours ஃபஸ்ட்டு யூரின் போயிருக்கணும், பிறந்து 48 hours ஃபஸ்ட்டு மோஷன் போயிருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மோஷனை மெக்கோனியம்னு சொல்கிறோம், ஒரு டார்க் கலரில் ஒரு ஸ்டிக்கியாக வர்றது தான் இந்த மெக்கோனியம். ஸோ இப்போ பிறந்த குழந்தை பிறந்துருச்சு. ஸோ இதிலிருந்து பாப்பாவை அடுத்தது டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கப்போ கண்டிப்பாக நீங்கள் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா டிஸ்சார்ஜில் பாப்பாவோட வெயிட்டு லென்த்து அப்புறம் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது தலையோட சுற்றளவு இதெல்லாம் மெஷர் பண்ணியிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு 0 dose வேக்சின். ஸோ 3 தடுப்பூசிகள், ஒன்று தோல் ஊசின்னு சொல்கிற பிசிஜி, நெக்ஸ்ட் ஓரல் போலியோ வேக்சின் சொட்டு மருந்து, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டால் ஹெப்பாட்டிஸ் பி, இந்த 3 தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கான்றது தெரியும். நெக்ஸ்ட் ஹியரிங் ஸ்க்ரீனிங். ஸோ யூனிவர்சல் ஹியரிங் ஸ்க்ரீனிங் அப்படின்றது மஸ்ட். ஸோ உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக ஹியரிங் ஸ்க்ரீனிங் கட்டாயம் செஞ்சிருக்க வேண்டும். ஆட்டோ அகாஸ்டிக் எமிஷன் அப்படின்ற டெஸ்ட்டை வச்சு நம்ம அந்த ஹியரிங் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அடுத்ததாக கார்டியக் ஸ்க்ரீனிங். ஸோ கார்டியக் ஸ்க்ரீனிங்னா எக்கோ ஸ்கேன் கிடையாது, கார்டியக் ஸ்க்ரீனிங்னா பாப்பாவோட 4 அதாவது 2 கைகள் 2 கால்களில் நம்ம அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்ப்போம், 4 கால்லையும் பிபி இதெல்லாம் செக் பண்ணி நார்மலாக இருக்கான்னு ஒரு டாக்டர் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கட்டாயம் செஞ்சுருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ பிஃபோர் டிஸ்சார்ஜ் நாங்கள் என்ன மேக் ஷூர் பண்ணிக்கோன்னா கட்டாயம் பாப்பா அம்மாட்டேருந்து நல்லா பிரெஸ்ட் ஃபீடிங் எடுக்கணும், அம்மா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறதுக்கு, பாப்பா ஜாண்டிஸோ இல்லை வேறு எந்த தொந்தரவோ இல்லாமல் நல்லா இருக்கணும், நெக்ஸ்ட் யூரின் போயிருக்கணும், மோஷன் போயிருக்கணும், இது எல்லாமே இருந்தால் பாப்பாவை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் குழந்தை டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பெற்றோர்கள் வீட்டில் எப்படி பாப்பாவை பார்த்துக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.